ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மிருக சீரிஷ நட்சத்திரம் மிருக சீரிடம்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தோட தன்மை பொதுவான பலன்கள் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அதுக்குள்ள வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதுக்குள்ள நட்சத்திர விருஷம் என்ன அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் செய்யும் பொழுது அவங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைக்குங்கிறது மித்த நட்சத்திரத்துக்கு சொன்ன மாதிரி இவருக்கும் சொல்லலாம் மிருகசிறிட நட்சத்திரத்துக்கும் சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம அஸ்வதி நட்சத்திரத்துலேருந்து உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வரைக்கும் நீங்கள் ஒருவேளை பார்க்க விட்டிருந்தால் ஏன்னா வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு மூணு மூணு நட்சத்திரத்துக்கு தான் கவர் பண்ணுறோம் ஏன்னா ஒரே வாரம் ஃபுல்லாகவே நம்ம நட்சத்திர தான் சொல்கிறது வந்து பார்க்குற உங்களை உங்களோட அன்பர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால பிரித்து பிரித்து நம்ம சொல்ல முயற்சி எடுக்கிறோம் ஒருவேளை பழைய இது பார்க்க முடியலன்னா கீழே உள்ள லிங்க்கை நான் இது முடித்ததுக்கு அப்புறமா நான் கீழே பேஸ் பண்ணுறேன் அந்த லிங்க்கை பார்த்தும் அதோட இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அன்பர்களே இப்போது இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் பாதமும் ரெண்டாம் பாதமும் வரக்கூடிய காலங்களில் வரும்போது அந்த பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபரா இதில் ரிஷபராசி கணக்கில் வந்துருங்க அதே போல் உங்களுக்கு மூணு நாலாம் பாதத்தில் வரும்பொழுது மிதினத்துக்கு வரக்கூடிய தன்மையும் இந்த ஜாதகங்களுக்கு வரும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஆரம்ப காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மகாதேசையிலையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலமும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகு மகாதசையிலையும் தேவையில்லாத தொடர்புகள்னால் தொடர்புகள்னால் அதாவது கூடா நட்பு கேடாய் முடியுங்கிற மாதிரி சில விஷயங்களில் கவனக்குறைவாக இல்லாமல் இருக்கக்கூடிய மிருகசிரீடு நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பிரச்சனைகள் வராது அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் நட்சத்திரான்னு சொல்லுவோம் அதாவது இது ஒரு சும்மா ஒரு விளையாட்டாக கூட ஒரு படத்தில் சொல்லுவாங்க ஆனால் உண்மையே சரிங்களா ஏன்னா இந்த இதுல என்னன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பர்பஸாகவே சித்தர்களுக்கு கொடுப்பாங்க அந்த நட்சத்திர விருஷங்களா இருக்கட்டும் மூலிகைகளா இருக்கட்டும் இதோட வந்து மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி இப்ப இந்த கருங்காலி மரத்தை வந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் நடனும் அது வந்து ஒரு குளத்தங்கரையில் இருக்கலாம் இல்லை ஒரு கோயிலில் போய் நட்டு வைக்கலாம் அதே மாதிரி ஜென்ரலாகவே கருங்காலி பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் இது கருங்காலின்னு வரும்பொழுது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எடுக்கக்கூடிய தன்மையும் அதே மாதிரி நோய் வந்து வராமல் இருக்கக்கூடிய தன்மையில் அந்த மூலிகைகள் நிறைய பலன்கள் உண்டு அப்போது இது எதுக்காக சொல்கிறேன்னா அந்த ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல்னு சொல்லக்கூடியது என்னென்னா நல்ல விஷயத்தையும் ஈர்க்கக்கூடிய நட்சத்திரம் தீய விஷயத்தையும் ஈர்க்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசிரிட நட்சத்திரம் அப்போது இதுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் என்ன ஒரு அன்பான கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா தீய சக்திகள் இந்த மாந்திரிகம் பண்ணுறவங்க இந்த மாதிரி எல்லாம் போகக்கூடிய தன்மைகளை அவாய்ட் பண்ணிறணும் அதே மாதிரி நல்ல வழிபாடுகள் உள்ள விஷயங்கள் மட்டுமே பண்ணுறதும் தீய சக்திகள் கிட்டே போய் மாட்டிக்காமல் இருக்கிறதும் தப்பான மனிதர்கள்ட்ட போய் மாட்டிக்காமல் இருக்கிறதும் இது வந்து மிருகசீர்டு நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க இருக்க நன்மையை கொடுக்கும் ஆனால் இருக்கிறவங்க அந்த காலங்களில் வந்து பெண்கள்கிட்ட கவனமாக எடுத்து ஏன்னா அந்த அந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழு வருஷமும் சரி அந்த பதினெட்டு வருஷமும் வரக்கூடிய காலங்களில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் சரிங்களா ஒன்றா பகவான் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய பாகத்தில் கெடுத்து விட்டுருவார் இல்லைன்னா பின்னாடி வரக்கூடிய பாகத்தில் கெடுத்து விட்டுருவார் எப்படி வந்தாலும் இந்த டயத்தில் ஒரு தடுமாற்றங்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வரக்கூடிய தன்மைகள் உண்டு ஸோ ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் புதுசாக மிருகசிறிட நட்சத்திரத்தில் வந்து யாராவது பிறந்திருந்தால் தயவு செய்து அவர்களுக்கு வந்து முருகனோட வழிபாடும் அதே மாதிரி ஆறுபடை முருகனோட வழிபாடுகள் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அந்த குழந்தைக்கு கூட்டின்னு போகிறதும் ஒருவேளை நீங்கள் பார்க்குறவங்க மிருகசிரிய நட்சத்திரத்துக்காரங்க வயசானவங்க இதை பார்க்குறீங்கன்னாலும் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஆறுபடை வீட்டுக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றதும் அதே போல் துர்காதேவியை வணங்கிட்டே வர்றதும் இந்த மிருகசீட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு குருவை மதிக்கக்கூடிய தன்மையும் அதாவது ஒரு மகான வழிபடுறது நான் சொல்லக்கூடியது இன்றைக்கி இருக்கிற மனிதர்களை நான் சொல்லலைங்க நான் சொல்லக்கூடியது பதினெட்டு சித்தர்கள் மா முனிவர்கள் இவர்களை மனசார நினச்சிட்டே வரும்பொழுது தீய விஷயங்கள் கிட்டே போய் மாட்டிக்காமல் ஏன்னா இந்த மிருகசிரிட நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படப்படப்பு அவங்கள்ட்ட இருக்கும் யார் ஒரு வீட்டில் மிருகசிரியட நட்சத்திரத்துக்காரங்க இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க அந்த பர்ஃபெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும்போது அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லார்ட்டையுமே எடுப்படாது அவங்க இருந்தாங்கன்னா ஒரு பொருளை எடுத்து நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்கன்னா கூட அந்த மிருகசிரிட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இவங்கனால அடுத்தவங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏற்படக்கூடிய தன்மையும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னா அது நடக்காது இதனாலேயே இவங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் ஒரு கோவம் ஏற்படும் இந்த கோவம் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளையும் மிருகசிறீட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா நம்ம சித்தர்கள் மாமுனிவர்கள் சொல்லி கொடுத்தது சொல்லி யோகக்கலை கற்றுக்கிறதும் தியான பயிற்சி பண்ணிக்கிறதும் வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறதும் துர்காதேவியின் வழிபாடு செஞ்சுக்கிறதும் அதே போல் ஆறுபடை முருகனோட வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும் மிக நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் குரு மகான்கள் நான் சொன்னது எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா நல்வழியில் போகிறதுக்கான வாய்ப்புகளை முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த வழிபாடுகள் கொடுக்கும் அன்பர்களே இதோடு சேர்த்து நீங்கள் இதில் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா இந்த மிருகசிறிட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஎஸ் கேட்டரில் இருக்கிறவங்க ஐஏஎஸ் கேட்டரில் இருக்கக்கூடிய ஆர்மியில் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களும் அதே மாதிரி வெளிநாடு மூலமாக யோகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் இந்த மிருகசிறிட நட்சத்திரத்துக்காரங்கள் இது நட்சத்திர பலன்கள் பொதுவான பலன்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிருகசிறிட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செ

அண்மையை கொடுக்கும் வழிபாடுகள் நான் முன்னாடியே சொன்னது தாங்க அந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வர்றதும் அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படபடப்பு குறைக்கிறதுக்கும் அந்த டென்ஷன் வரக்கூடிய காலங்களில் அது இது சம்மந்தமான ஹார்ட் டிசீஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சுகர் பிபி சம்பந்தமான வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கக்கூடிய தன்மையை ஃபிட்னஸ் ஃப்ரீக்குனா ஒரு உடலை தன்னை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுங்கிறதுல வந்து மிருகசீடு நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஒரு டேக் கேர் பண்ணிப்பாங்க இது வந்து அவங்களுடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்

இருக்கக்கூடிய மிருகசிரிட நட்சத்திரத்துக்காரர்களும் அதே மாதிரி குறிப்பாக வந்து அசைவ பிரியர்களாக இருக்கக்கூடிய மிருகசிரிட நட்சத்திரத்துக்காரர்களும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் சாப்பிடாத தன்மையும் நான்வெஜ் சாப்பிடாத தன்மையும் செவ்வாய் சாப்பிடாத தன்மையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகளை குறைக்கும் இது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்காக நினச்சிக்க கூடாது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகளும் அதே மாதிரி அந்த கோவம் வரக்கூடிய தன்மைகளும் குறையும் அட்லீஸ்ட் அந்த செவ்வாய்க்கிழமை சாப்பிடாம சாப்பிடாமல் இருக்கிறதும் நைட் நேரத்தில் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தன்மைகள் மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் அதே மாதிரி ஒரு படபடப்பு படபடப்புன்னு வரும்பொழுது எல்லாத்தையுமே ஒரு ஸ்விஃப்டாக நீங்கள் கடக்கடை கடக்கடன் செய்கிற விஷயங்களை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா ஆஞ்சநேயரோட வழிபாடு ஏன்னா உங்களுடைய ஸ்பீடு வந்து அப்படி இருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல அது படப்படன் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஆஞ்சநேயரோட வழிபாடும் நெய் சாத்திட்டு வர்ற நெய் கொடுத்துட்டு வர்றதும் வெண்ணெய் சாத்திட்டு வர்றதும் ஆஞ்சநேயருக்கு பண்ணிட்டு வரும் பொழுது தப்பான முடிவுகளை படப்படன் எடுக்காம இருக்கக்கூடிய தன்மைகளும் மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்